இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். சிவராஜ் பாடாங்சராய் தேர்தலில் இருந்து விலகியதாக தகவல். பரிசா நேஷனலின் சி சிவராஜ் டிசம்பர் 7 வாக்குப்பதிவு தேதிக்கு ஒரு வாரத்திற்கு முன் பாடாங்சராய் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் இருந்து விலகியதாக தெரிகிறது. இது பக்கத்தான் அரப்பான் வேட்பாளருக்கு வழிவகுப்பதற்கான நடவடிக்கையாக இருக்கலாம். சிவராஜ் தனது வேட்பு மனு குறித்து எதுவும் பேசாத நிலையில் கெடா பரிசா நேஷனல் தலைவர் ஒருவர் நேற்று தேர்தலில் இருந்து தானாக விலக முன்வந்ததாக கூறினார். அவர் நேற்று போட்டியில் இருந்து வெளியேற முடிவு செய்தார். அது அவருடைய சொந்த முடிவு. அவரை நாங்கள் போக சொல்லவில்லை. அவருக்காக பிரச்சாரம் செய்ய கடினமாக உழைத்த சில அடிமட்ட தலைவர்களை இது வருத்தப்படுத்தி உள்ளது. இன்று காலை லூனாஸில் உள்ள சாலைகளில் இருந்து தொழிலாளர்கள் சிவராஜின் பேனர்களை அகற்றுவதை காண முடிந்ததாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. சிரம்பான் தாமான் புக்கிட் பெர்லியான் பேரிடர் பகுதியாக அறிவிப்பு. தாமான் புக்கிட் பெர்லியான் பகுதியில் மோசமான அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து நெகிரி சிம்பிலான் மாநில பேரிடர் நிர்வாக குழு அப்பகுதியை பேரிடர் பகுதியாக அறிவித்துள்ளது. அப்பகுதியில் இன்னும் நிலச்சரிவு நிகழ்ந்து வருவதாக தீயணைப்பு மீட்பு இலாக்கா தெரிவித்ததைத் தொடர்ந்து அப்பகுதி பேரிடர் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் நிர்வாக குழுவின் தலைவர் டத்தோ டாக்டர் ரசாலி முகமட் மாலிக் கூறினார். அப்பகுதியில் அதிகமான நீர் தேங்கி நின்றதைத் தொடர்ந்து அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக தீயணைப்பு மீட்பு இலாக்கா மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள வேளையில் அப்பகுதியில் இன்னும் மோசமான அளவில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அது எச்சரித்திருக்கிறது என்றார். நேற்று நண்பகல் 12 மணி வரை அப்பகுதியில் 2 அடி அகலத்திற்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருந்ததாகவும் அவர் சொன்னார். நேற்று மாலை அங்கு கனத்த மழை பெய்ததைத் தொடர்ந்து அன்றிரவு 8 மணி அளவில் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்ட போது அப்பகுதியில் நீர்க்கசிவு மிகவும் மோசமாகி இருந்த வேளையில் இன்னும் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாகவும் தெரிய வந்தது என்றார். அங்குள்ள ஜலான் பொர்லியான் 5 12 வீடுகள் உள்ள வேளையில் அங்கு 47 பேர் வசித்து வருகின்றனர். இதுவரை யாரும் நிலச்சரிவினால் பாதிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். அங்குள்ள 12 வீடுகள் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் அங்கு தொடர்ந்து வசித்து வருவது மிகவும் ஆபத்து என தீயணைப்பு மீட்பு இலாக்கா மேற்கொண்ட ஓர் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. எனவே அங்குள்ள அனைத்து குடும்பங்களும் விசாரணை முடியும் வரை தங்களின் வீட்டில் இருந்து வெளியேறுவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வானொலி அறிவிப்பாளரின் வீட்டில் துப்பாக்கிச்சூடு, போலீசார் தீவிர விசாரணை. ஸ்ரீ அமான் ஐஸ் டேசாஜயா கோம்பாக்கில் உள்ள வானொலி அறிவிப்பாளரின் வீட்டில் நேற்று காலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பின்னிரவு 1:50 அளவில் இந்த சம்பவம் குறித்து போலீஸுக்கு தகவல் கிடைத்தது என கோம்பாக் போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் நூர் அர்ஃபின் முகமட் நசீர் தெரிவித்தார். ஒரு வீட்டிற்கு வெளியே வெடிப்பு சத்தம் கேட்டதாக ஆடவர் ஒருவர் கோம்பாக் மாவட்ட போலீஸ் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் தெரிவித்தார். அவ்வீட்டின் முன்புற கதவில் துப்பாக்கிச் சூடு காரணமாக துவாரம் ஏற்பட்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அரச மலேசிய தடவியல் அதிகாரிகள் மோப்ப நாய்களுடன் அங்கு சோதனை நடத்தினர். அந்த வீட்டின் வரவேற்பறையில் இருந்த சுவரிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததற்கான தடயம் இருந்தது என அவர் குறிப்பிட்டார். 1960 ஆயுத சட்டம் பிரிவு 39 கீழ் இச்சம்பவம் பற்றி புலன் விசாரணை நடத்தப்படுகிறது. துப்பாக்கிச் சூடு நடத்தியவரை போலீசார் தேடி வருகின்றனர். திங்கட்கிழமை முதலாவது அமைச்சரவை கூட்டம். புதிய அமைச்சரவையின் முதலாவது கூட்டம் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இந்த கூட்டத்தில் கொள்கைகள், சேமிப்புகள், சமூக ஆதரிப்பு உட்பட அமைச்சரவை குழுவிற்கு சில புதிய விதிமுறைகளும் விதிக்கப்பட உள்ளன. நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதிலேயே நாங்கள் அதிக கவனம் செலுத்துவோம். நாங்கள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டுள்ளோம். ரிங்கிட்டின் மதிப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் பொருள் இறக்குமதி செலவுகள் குறைக்கப்படும் வேளையில் அதற்கு அதிக விலையும் இல்லை என அவர் கூறினார். இன்று மேருவின் தாமான் ஜாத்தியில் உள்ள பள்ளிவாசலில் நடைபெற்ற மக்களுடனான விருந்து நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். நாட்டின் எதிர்காலம் திருடப்படக்கூடாது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அமைச்சரவையில்
தாம் இடம்பெறுவது என்பது முக்கியமல்ல, மாறாக நாட்டின் எதிர்காலம் கொள்ளையடிக்கப்படக்கூடாது என்பதை உறுதி செய்வது தான் மிகவும் முக்கியம் என ஜாசேகா தேசிய தலைவர் லிம் குவாங் எங் திட்டவட்டமாக கூறினார். மாட்சிமை தங்கிய பேரரசரை அன்வர் இன்று காலை சந்திக்க சென்றார். அது முதல் யார் அவரின் அமைச்சரவையில் இடம்பெறுவர் என்ற ஆருடங்கள் பரவ தொடங்கியிருக்கின்றன. அரசாங்கத்தில் எந்த ஒரு பதவி நியமனமும் பிரதமரின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டதாகும். வாய்ப்பு கொடுத்தால் ஒற்றுமை அரசாங்கத்தில் சேவையாற்ற தாம் விரும்புவதாக பாகா நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் சொன்னார். அமைச்சரவையில் இடம் பெறுகிறேனா இல்லையா அது இரண்டாவது பட்சம்தான், ஆனால் நாட்டின் எதிர்காலம் கொள்ளையடிக்கப்படக்கூடாது என்பது தான் மிகவும் முக்கியம் என்பதை அவர் வலியுறுத்தி சொன்னார். தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான நடப்பு ஒற்றுமை அரசாங்கம் நாடு மக்கள் நலன்களை முன்வைத்து நிலைத்தன்மையுடன் செயல்படும். அதே சமயத்தில் அதனை கழிப்பதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் தீவிரவாத தரப்புகளின் சதிநாச செயல்களில் இருந்து தற்காத்து கொள்வதற்கு அவர் இன்னும் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என முகநூலின் ஒரு அறிக்கையில் குவாங் எங் தெரிவித்தார். தற்போது அமைக்கப்பட்டிருக்கும் கூட்டாட்சியில் மிகப்பெரிய பலத்துடன் பக்கத்தான் கூட்டணி இருக்கிறது. பரிசா நேஷனல் கிழக்கு மலேசியாவை சேர்ந்த இரண்டு கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து மிக தெளிவான பெரும்பான்மையுடன் கூட்டாட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இக்கூட்டாட்சியானது வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் சேர்ந்த மக்களை பிரதிநிதிப்பதாக இருக்கின்றது எனவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.